ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கீங்க இல்லை சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தும் என் குழந்தை வெயிட்டே ஏற மாட்டேங்குது நானும் என்னெல்லாமோ கொடுத்து பார்த்துட்டேன் ஹெல்த் ட்ரிங்க்கு சத்து மாவு என்னெல்லாமோ கொடுத்து பார்த்துட்டேன் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்டப்போ எனக்கு டாக்டர் வந்து சொன்ன திங்ஸ் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பெல்லைக்கன் க்ளிக் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வெயிட் கெயினுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் தாங்க கருப்பு சுண்டல் வந்து அதில் அயனு ஃபைபரு எல்லாமே இருக்குது புரதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு மனிதனோட உடம்புல வந்து புரதச்சத்து அதிகமாக இருந்தாலே அவனுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் ஸோ வந்துட்டு கருப்பு சுண்டல் வந்து நீங்கள் ஊற வச்சு உப்பு போட்டு எப்பயும் போல் வேக வச்சு நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் குழந்தைக்கு தாளிப்பு பிடிக்கிற மாதிரி இருந்தால் தாளித்து கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனே உப்பு போட்டு வேக வச்சு கொடுக்கலாம் இது வந்து நான் எப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து டென் தேர்ட்டிக்கு ஸ்நாக்ஸ் டைமு அதுக்கு நான் கொடுத்து விடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து கொடுத்து கொடுப்பேன் கருப்பு சுண்டல் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்மளுமே டயட் இருக்கும்போது இந்த சுண்டல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சுண்டலை வேக வச்சு தன் கேஸ்ன்னு நினச்சிங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் வந்து சுண்டல் வந்து எடுத்துக்கலாம் டயட் இருக்கவங்க சில பேர் அதில் ரசம்லாம் கூட வைப்பாங்க ஒரு சிலருக்கு ஒத்துக்கும் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது ஸோ வந்துட்டு சுண்டல் வந்து நீங்கள் வேக வச்சு உப்பு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல வெயிட் வந்து கெயின் பண்ணி கொடுக்கும் மசில்ஸ் வெயிட் நல்லாவே உங்களுக்கு கெயின் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து முட்டை முட்டை வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டையாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போல்லாம் பழமுதிரிலே வந்து கிடைக்கிது நாட்டுக்கோழி முட்டையோட மஞ்சள் கரு வந்து நல்லா திக்க எல்லோவாக இருக்கும் ஸோ வந்து அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அது நாட்டுக்கோழி முட்டை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டுக்கோழி முட்டை வந்து நீங்கள் பாயில் பண்ணி கொடுக்கலாம் நான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து அவனுக்கு இன்க்ளூட் பண்ணிக்குவேன் அந்த முட்டையோட வெள்ளைக்கரு வந்து அவன் பிரியமாக சாப்பிடுவான் மஞ்சள் கருவை வந்து நான் கூட மிக்ஸ் பண்ணி அவனுக்கு ஊட்டி விட்டுருவேன் இப்போது அடுத்தது வந்துட்டு வாழைப்பழம் வாழைப்பழம் வந்துட்டு நல்ல வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும் அதெல்லாம் செவ்வாழ பழம் வந்து நான் அதிகமாக கொடுப்பேன் ஏன்னா அதுக்கு செவ்வாழை பழம் தான் அவனுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும் ஸோ வந்துட்டு செவ்வாழைப்பழம் கொடுப்பேன் பழமும் வந்து கொடுப்பாங்க பட் நேந்திரப்பழம் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த வாசம் வந்து பிடிக்காது அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பழம் அப்புறம் செவ்வாழைப்பழம் கற்பூரவள்ளி இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் வாழைப்பழத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா கேலரிஸுமே வந்து அதில் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது பொட்டாசியம் அது இதுன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து வாழைப்பழத்தில் இருக்குது ஸோ வந்துட்டு வாழைப்பழம் வந்து நீங்கள் கம்பல்சரி ஒன்று வந்து கொடுக்கணும் இது வந்து நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா ஈவினிங் கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்ருவேன் இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் பால் வந்து உங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும் அது எல்லாத்துக்குமே தெரியும் பால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டோம் நாங்கள் பண்ணையிலிருந்து பால் வாங்குறதுனால எறும் பால் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம் ஸோ வந்து அவர் டாக்டர் சொன்னார் எருமைப்பால் வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா எரும பாலோட டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கே தெரியும் ஸோ வந்துட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நாட்டு மாட்டு பாலும் நாங்கள் வந்து கொடுப்போம் ஸோ வந்துட்டு பால் வந்து நல்லா சுத்தமான பாலாக நீங்கள் பார்த்து வாங்கி கொடுங்க ஒரு நாளைக்கு கம்பல்சரி ரெண்டு டம்ளர் பால் வந்து கொடுக்கணும் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் வந்துட்டு பால் சார்ந்த பொருட்கள்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அது வந்து குழந்தைய ஒவ்வொரு சில குழந்தை சாப்பிடும் சில குழந்தைங்க சாப்பிடாது இதுலேயும் வந்து என் பையன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பையன் வந்து எல்லாமே எடுத்துக்குவான் கொஞ்சம் பெருசாகிட்டான்லாம் செகண்ட் ஸ்டாண்ட் படிக்கிறான் ஸோ வந்துட்டு அவன் எதாவது வந்து எடுத்துக்குவான் சின்ன பையன் வந்து இப்போ தான் வந்து சாப்பிட்டு பழகிட்டுருக்கிறான் நாலு வயசு ஆகுது ஸோ வந்துட்டு அவன் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணுறான் என்ன மாதிரினா இந்த பன்னீர் இந்த மாதிரி எல்லாம் அவன் வந்து இப்போ தான் சாப்பிட்டு இருக்கிறான் ஆனால் பால் கோவை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்துட்டு அவங்க பால் கோவை வந்து வாங்கி கொடுப்போம் எப்படியாவது வெயிட்டை வந்து ஏற்றணும் அப்படின்றனால நான் வந்து ஷெட்யூல் பண்ணி ஒன்றா அவனுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கடலை மிட்டாய் கடலை மிட்டாயெலாம் நல்லாவே வெயிட் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நமக்குமே வந்து கடலை மிட்டாய் ரொம்ப நல்லது எள்ளு வந்து சாப்பிட வேண்டாம் டயட் இருக்கவங்க பட் கடலை மிட்டாய் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ட்ரேவிங் ஜாஸ்தி இருக்கிறவங்க வந்து அதே மாதிரி இனிப்பு வந்து என்னால் விட முடியல அப்படிங்கிறவங்க வந்து இந்த கடலை மிட்டாய் எழு டேட்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிட்லாம் குழந்தைகளுக்குமே வந்து இப்போதான் நான் டேட்ஸ் வந்து கொடுத்து இருக்கேன் அவனுக்கு அந்த டேட்ஸோட கலரை பார்த்தே பிடிக்க மாட்டேங்குது ஸோ அந்த டேட்ஸும் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று கொடுத்தா கூட போதும் சத்து தான் ஸோ வந்து டே டேட்ஸும் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் கடலை மிட்டாய் எள்ளுருண்டை அப்புறம் பால்கோவா மாதிரி ஐட்டம்ஸும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா வெயிட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் நட்ஸு நட்ஸு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் முந்திரி பருப்பு வந்து பிளைன் முந்திரி பருப்பு இல்லைனாலும் இப்போ பேக்கரியிலலாம் வந்து இந்த பெப்பர் போட்டெல்லாம் முந்திரி பருப்பு விற்கிது அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நாங்களெலாம் அதெல்லாம் வாங்கி கொடுப்போம் அது நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்போ இல்லைனா இந்த மாதிரி பாதாம் பருப்பு வந்து ஊ ஊற வச்சோம் முந்திரி நாள் ஊற வச்சு கொடுக்கலாம் நீங்கள் வீட்டில் எல்லா மெம்பர்ஸ்க்கும் நவால் நவால் ஊற வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ப்ளஸ் எந்த நோய் நொடியுமே வராது இப்போ என் பார்த்தா இப்போ எனக்கு வந்து பாதாம் பருப்பு ஊற வச்சு ரெண்டு பேர்த்துக்குமே கொடுப்பேன் நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த ப்ரஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு கொடுப்பேன் போ அப்படின்னு நடந்துக்கிட்டே சாப்பிட்ருவாங்க ஸோ வந்துட்டு பாதாம் பருப்பு நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன ஃபுட்டு எல்லாமே வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணது நீங்கள் இதை வந்து உங்கள் டைமுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி உங்கள் குழந்தைக்கு கொடுங்க கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும் நீங்கள் கொடுக்குற மூணு வேலை சாப்பாட்டோட இதையும் சரி இன்க்ளூட் பண்ணி கொடுங்க ஓடி ஆடி விளையாடுற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பசிக்கும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்